பிளேட் ஃபுல்லா இது என்னன்னு பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பா தமிழில் பார்த்திருப்பீங்க, அதனால கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் பிரான் பஜ்ஜி. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். சாப்பாட்டுக்கு பிரான் பஜ்ஜி தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். மீன் குழம்பு வச்சுட்டு பிரான் பாருங்க அப்படியே மேரினேட் பண்ணி, இங்க பாருங்க இதுல வச்சிருக்கேன் மேரினேட் பண்ணி. ஆல்ரெடி ஒரு செட் போட்டு எடுத்தாச்சு, நல்லா வந்தா மட்டும் வீடியோல காமி போவோம் அப்படின்னு நினைச்சோம். அங்க பாருங்க செம்மையா வந்துருக்கும். எவ்வளவு பெரிய பிரான் பாருங்க, படுத்து நல்லா எண்ணெயில இதாயிடுச்சு. பஜ்ஜி மாவுல அப்படியே போட்டு போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. இந்த மாதிரி துவச்சு துவச்சு செம்ம டேஸ்ட்ங்க. சாப்பிட்டும் பாத்துட்டு தான் நாங்க சரி ஓகே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். நீங்களும் புதுசா ட்ரை பண்ண பிரான் கிரேவி ட்ரை பண்ணிருக்கீங்க, கருவேப்பிலை நிறைய போட்டு கொஞ்சம் பொரிச்சேன், அந்த வாசம் உள்ள இறங்கி இருக்கும்ல, அதனால எல்லாமே ஒரு புது ட்ரை தாங்க. ஆனா உண்மையிலே பக்கா டேஸ்ட், சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாங்க ஓகே வீடா. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லனா கண்டிப்பா நாங்க வீடியோல வந்திருக்க மாட்டோம், வேண்டாம் அப்படின்னு தான் இருந்திருக்கோம். அது பக்கம் மீன் குழம்பு வந்து பாருங்க, கொதிக்க போகுது மீன் குழம்பு, மண் சட்டியிலே மீன் குழம்பு கொதிக்க போகுது. இப்போ வந்து ப்ரான் ஃப்ரை நடந்துட்டுருக்குது. ஃப்ரைன்னு சொல்ல வேணா, நம்ம இதுக்கு வந்து பேர் எப்படி இருக்குன்னா ப்ரான் ஃப்ரை அப்படி வைக்கலாம். ப்ரான் பஜ்ஜி தான் ஆப்டான நேமுங்க, இல்லை ப்ரான் பஜ்ஜி. ஆக்சுவலி இது என்னோடய ஓன் டிஷ், எனக்காக தோணுச்சு இப்படி பண்ணுனா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நல்லாவே தான் இருக்குது. ஒண்ணுமே இல்ல, மாவை கலக்கி வச்சிருங்க பாருங்க. மாவை கலக்கி வச்சுட்டு ப்ரான் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஒரு 2 hours வச்சுட்டேன். 2 hours தேவையில் 1/2 hour போதும். இது வந்து ஆல்ரெடி பொறிச்சு எடுத்தது. உங்களுக்கு மீன் குழம்பு சொன்னேன், இப்ப நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து ப்ரான் பாருங்க. வடை மாதிரி இருக்கு பாருங்க, பக்கத்துல ஆமே பறக்குது பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே எனக்கு இந்த சாப்பிடு சாம்பிட்டு, இந்த சீத்திரும்பு, இந்த சீத்திரும்புடா. சத்தியமா வீட்டை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட சொல்லுங்க, எதுவுமே சொல்ல விரும்பல. வாயில வார்த்தையே இல்ல. உண்மையிலேதான் சாப்பாட்டுக்கு ஒரு சாம்பார் வச்சுட்டு இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு 4 இல்ல 5 பிரான் எடுத்தா போதும் பாருங்க. என்ன கேட்டா ஒரு 1/2 kg பிரான் எடுத்தாலும் ஒரு ஃபேமிலிக்கு போதும்னு நினைக்கிறேன். அழகா வெந்துட்டு இருக்குது. உண்மையிலே இதுல கொஞ்சம் லெமன் விட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். -30 சாப்பிட்டா இன்னும் அதை விட டபுள். என்ன ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம், சத்தியமா வீட்டு சமையல், வீட்டு சமையல் சாப்பிட்டா மருத்துவமனைக்கு டாடா. ரெஸ்டாரண்ட் சமையல் சாப்பிட்டா மருத்துவமனை வரணும். கரைஞ்சு போயிடும், ஆனா அந்த டேஸ்ட் தனி. அந்த கரைஞ்சு விழுந்துருந்ததுல என்னன்னா மாங்காய் கரைஞ்சு போய் அந்த டேஸ்ட் வந்து மாங்காய் வாசம் வரும், பட் மாங்காய் தேடுவாங்க கிடைக்காது, அதுதான் சீக்கிரத்துல. உணவு செட்டு போட்டு எடுக்கிறோம்.
உனக்கு இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து பஜ்ஜீரவை டேஸ்டுக்காக வேணா ஒரு நாள் பண்ணி பாருங்க. தொடர்ந்து வந்து செய்யறீங்க. 10 வயசு 12 வயசுக்குள்ள குழந்தைங்க அடிக்கடி இது கேட்பாங்க. ப்ரான் வந்து நான்வெஜ் கொடுக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. பட் பெரியவங்க வந்து அடிக்கடி இது எடுத்துக்க வேணாங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. பட் ரொம்பவே நல்ல டேஸ்டியா அவ்வளோ நல்லா வருது, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து எப்படி கேட்டீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட வைக்கும் அந்த மாதிரி. ஆமா, ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி வந்து நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும்னு நினைச்சா ரெண்டு கரண்டி சாப்பிட வச்சிடும் போல. அவ்வளோ டேஸ்டா இருக்கு, காரமாவும் இதாவும். அப்பா இதுல வந்து பெப்பர் அண்ட் லெமன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப ஸ்டெஃபியும் சாமும் வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டு காமிக்க போறாங்க. சும்மா கடைசாம ஆறிடுச்சு. சாஸ் போட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சாம்? செம டேஸ்டா? சூப்பர் டேஸ்ட். அப்படியா? சாஸ் தொட்டு நல்லா இருக்கா? அடுத்த செட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த செட்டு பஜ்ஜி எடுத்துடலாம். நம்ம பாத்தீங்கன்னா இந்த ப்ரான் பஜ்ஜி எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க. பட் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரான் வந்து நீங்க வந்து கபாப் மாதிரி இல்லைன்னா வந்து ஜஸ்ட் வேக வச்சு சாப்பிடறது கூட கொஞ்சம் ஹெல்தி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரான் ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், சீ ஃபுட்னாலும் கூட. பட் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து அதை சாப்பிடும்போது கொஞ்சம் கண்ட்ரோலா சாப்பிடுறாங்க. இது வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பட் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா டெம்ட் ஆகும், திரும்ப 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 அதை செஞ்சு பார்க்கணும் போல தோணிட்டே இருக்கும். பட் ஒரு நிமிஷம் நம்மளோட ஹெல்த் மனசுல வச்சுட்டு இப்படி அன்ஹெல்தின்னு சொல்ல முடியாது, இது ஒரு மாதிரி ஜங்க் ஃபுட்ல சேர்க்கலாம், இது அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக் தான் இதுன்னு சொல்லுவேன் நானு. பட் என்னன்னா கிரேவியா பண்ணி இது பண்ணி நிறைய நம்ம சாப்பிடறத விட இந்த மாதிரி ஒரு 1/2 kg ப்ரான் போதும், இவ்வளவு வந்துடும் நம்மளுக்கு. பட் நான் வந்து 1 kg தான் எடுத்திருந்தேன், ஸோ ஃபேமிலிக்கு வேணும்னு. பட் அது 1/2 kg தான் பொரிச்சிருக்கிறேன் நான். இப்போ அதை பாருங்க எப்படி. இதே 1/2 kg நம்ம வந்து ப்ரான் வந்து நம்ம கிரேவியோ அல்லது பெப்பர் ஃப்ரையோ பண்ணோம்னா எவ்வளவு தெரியுமா, அந்த இவ்வளவுக்கு சுஞ்சி போயிடும். அப்படி அந்த மாதிரி சமயத்துக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு சிக்கன் 65 பதிலா ப்ரான் அது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேணா இதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்தேங்க, இப்படிதான் செய்வாங்க நினைக்கிறேன் எல்லாருமே. இது வந்து எனக்கு நான் கிரியேட் பண்ணாம எனக்கு இதுக்கு யாரும் யூடியூப்ல போட்டுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. பாருங்க நைட்டு டக்குன்னு தோணுச்சு இது நல்லா வந்தா யூடியூப்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா வந்துச்சு. அதனாலதான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோ 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 டேஸ்டியா வந்து இது இருக்குது. எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுற எதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டேஸ்டா தானே இருக்கும். அப்படிங்கிறப்போ நல்லாதான் இருக்குது, நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. பட் அடிக்கடி வந்து இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட வேண்டாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து இது நிறைய அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சாதம் பிளஸ் இது அதுவே போதும் உங்களுக்கு. வெறும் வெள்ளை சாதம் வச்சு இதை தொட்டுட்டு சாப்பிட்டாங்கனாலே போதும். இதுல கடலை மாவும் இருக்கு, அதனால வந்து நம்மளுக்கு அது ரொம்பவே நல்லது இல்லை. அடிக்கடி எடுத்துட்டா நான் சொல்றேன், ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ப்ரான் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிற வரைக்கும் பை.